ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பாலக்கீரை சிக்கன் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிச்சு. ரெண்டு துண்டு பட்டை, நாலு லவங்கம், ரெண்டு பிரியாணி இலை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளியும் போட்டுக்கிறேன். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எலும்பு பீஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். மசாலாவில் சிக்கன் போகிற அளவுக்கு நல்லா கலரிக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதையும் நல்லா கலரிக்கலாம். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஆல்ரெடி சிக்கன்லேயே கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ தண்ணி ஊற்றுனதே நல்லா ஒரு கலரிட்டு இப்போ ஒரு கொதி மாதிரி வருது. நான் ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கன் வேக வைக்க போகிறேன். மூடி போட்டுட்டு இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இப்போ நான் ஒரு 1/2 கத்தை பாலக்கீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கீரையும் போட்டுக்கலாம். கீரை போட்டதை நல்லா கலரிக்கலாம். இப்போ கீரை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலரியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கீரையோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறேன். கஸ்தூரி மேத்தி வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அது போட்டால் கொஞ்சம் நல்லா ஸ்மெல் இருக்கும் சிக்கன் கூட சாப்பிடும் போது. இப்போ அதை கலரிக்கலாம் நல்லா கஸ்தூரி மேட்டியை. அவ்வளோதான் நம்மளோட பாலக்கீரை சிக்கன் கிரேவி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. ஸோ இதே மாதிரி சேம் மெத்தடில் நீங்களும் பாலக்கீரை சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் நம்பர். ஓகே, பாய்.